Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடத்தில் வரக்கூடிய ஆடி பதினெட்டாம் பேருக்கு எந்த நாளில் வருகிறது அன்றைய தினத்தில் சுமங்கலி பெண்கள் தங்களுடைய மாற்றி கொள்ள வேண்டிய நல்ல நேரம் என்ன காவேரி கரைக்கு சென்று தங்களுடைய திருமங்கல்ய சரடை மாற்றிக்கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கும் சுமங்கலி பெண்கள் தங்களுடைய இல்லத்தில் இந்த முறையில் காவேரி தாயை எழுந்தருளச் செய்து உங்களது இல்லத்திலேயே காவேரி தாயின் ஆசீர்வாதத்துடன் நீங்களும் சரணை மாற்றிக்கொள்ளலாம் இப்போ நாம் நமது இல்லத்தில் காவேரி தாயை எழுந்தருளச் செய்யும் முறையையும் அன்றைய தினத்தில் அவளுக்கு நெய்வேத்தியத்தில் என்னென்ன பொருட்களை வைக்க வேண்டும் என்றும் இந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு தினத்தன்று எந்தெந்த காரியங்களை நாம் தவிர்க்க வேண்டும் எந்தெந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்றும் பார்க்கலாம் ஒரு சிறிய வேண்டுகோள் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ இந்த பதிவில் நம்ம போகலாம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பதினெட்டாம் பெருக்கை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் ஆடி மாதம் என்றாலே நம் நினைவுக்கு முதலில் வருவது பதினெட்டாம் தான் இந்த நாளில்தான் சுமங்கலி பெண்கள் நீர்நிலைகள் இருக்கின்ற இடத்திற்கு சென்று தங்களுடைய திருமங்கல்ய சரடை மாற்றிக்கொள்வது வழக்கமாகவும் இப்பெல்லாம் நாம நகர்ப்புறத்தில் வசிப்பதினால் நம்முடைய வீட்டை சுற்றி நீர்நிலைகள் நிலைகள் இல்லாமல் இருக்கலாம் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் நமது இல்லத்திலேயே காவேரி தாயை எழுந்தருளச் செய்து அதாவது காவேரி தாயை நமது இல்லத்தில் வரவழைத்து காவேரி தாய்க்கு முன்னாடி நம்மளுடைய திருமங்கல்ய சரடை மாற்றிக்கொண்டு அவளிடம் ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்கின்ற முறையை தான் பார்க்க போகிறோம் இப்பயுமே கிராமப்புறங்களில் நீர்நிலைகள் இருக்கின்ற இடத்திற்கு சென்று தான் தங்களுடைய திருமங்கல்ய கயிற்றை மாற்றிக்கொள்கின்றார்கள் சுமங்கலி பெண்கள் ஆனால் நம்மளை மாதிரி நகர்ப்புறத்தில் இருக்கின்ற சுமங்கலி பெண்களால் நீர் நிலைகள் இருக்கின்ற இடத்திற்கு செல்ல முடியாத காரணத்தினால் தான் நம்முடைய இல்லத்திலேயே காவேரி தாயை வரவழைத்து அவளுக்கு உண்டான மரியாதையை கொடுத்து அவள் முன்னாடியே நம்முடைய திருமங்கல்ய சரடை நாம் மாற்றிக்கொள்கின்றோம் இந்த முறையில் உங்களது இல்லத்தில் நீங்கள் காவேரி தாயை அழைத்தால் கட்டாயமாக அந்த இடத்தில் காவேரி தாய் எழுந்தருள்வாள் உங்களது இல்லத்தில் காவேரி தாயை அழைக்கும்போது அவளுக்கு நெய்வேத்தியத்தில் கலந்த சாதம் வைக்க வேண்டும் கலந்த சாதம் என்பது புளியோதரை எலுமிச்சம்பழ சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி வைத்து அன்றைய தினத்தில் காப்பரிசி கட்டாயமாக செய்ய வேண்டும் ஆடி பதினெட்டாம் பெருக்கு தினத்தன்று கலந்த சாதமும் காப்பரிசியும் மிக மிக முக்கியமாகும் அன்றைய தினத்தில் காவேரி தாயை எழுந்தருளச் செய்து உங்களுடைய திருமங்கல்ய சரடை நீங்கள் மாற்றிக்கொண்டு அவளிடம் ஆசிர்வாதம் வாங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் காவேரி தாய் உங்களது இல்லத்தில் எழுந்தருளும் போது அவளுக்கு உண்டான மரியாதையை நீங்கள் கட்டாயமாக தர வேண்டும் அதே மாதிரியே இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கு தினத்தன்று சில காரியங்களை எல்லாம் நாம் செய்யலாம் சில காரியங்களை நாம் செய்யக்கூடாது என்னென்ன காரியங்கள் செய்யலாம் என்று பார்ப்போம் ஆடி பதினெட்டாம் பெருக்கு தினத்தன்று புதிதாக நீங்கள் தொழில் தொடங்க வேண்டுமென்றால் அன்றைய தினத்தில் நீங்கள் தொடங்கலாம் ஆடி மாதத்தில் தான் செய்யக்கூடாது ஆனால் ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் உங்களுடைய புதிதாக தொடங்கக்கூடிய தொழிலை நீங்கள் தொடங்கலாம் இந்த ஆடி மாசத்திலேயே ஆடி பதினெட்டாம் பேருக்கு தினத்தன்று மட்டுமே நம்முடைய இல்லங்களில் சுப காரியங்களை நாம் கண்டிப்பாக நடத்தலாம் அதே மாதிரியே இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பதினெட்டாம் தேதியன்று நமது இல்லங்களில் நாம் தங்கம் வாங்கினோம் என்றால் தங்கம் மேலும் மேலும் பெருகிக்கொண்டே போகும் அன்றைய தினத்தில் உணவுக்கு தேவைப்படுகின்ற தானியங்களை நாம் கட்டாயமாக வாங்க வேண்டும் ஒருவன் நல்லபடியாக வாழ வேண்டுமென்றால் முதலில் அவர்களுக்கு தேவை உணவு தானியங்கள் தான் அதனால் இந்த நாளில் நீங்கள் கட்டாயமாக உணவு தானியங்கள் வாங்கி வைக்க வேண்டும் இந்த நாளில் நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் அந்த காரியம் பல மடங்காக வர ஆரம்பிக்கும் அதே மாதிரியே இந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு தினத்தன்று வெள்ளை நிறம் கொண்ட பொருட்களையும் வாங்க வேண்டும் பால் தயிர் கல் உப்பு இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் வாங்கினால் அந்த இல்லத்தில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும் மிகவும் முக்கியமாக இந்த நாளில் சுமங்கலி பொருட்களான மஞ்சள் குங்குமம் திருமங்கல்ய சரடு வெற்றிலை பாக்கு பழம் பூ இந்த பொருட்களையெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வாங்க வேண்டும் இந்த நாளில் உங்களுடைய கைகளில் நீங்கள் கொஞ்சமாக மருதாணி வைத்து கொண்டாலே நீங்கள் என்றைக்குமே தீர்க்க சுமங்கலியாக இருப்பீர்கள் இந்த நாளில் நாம் தவிர்க்க வேண்டிய காரியங்கள் எது என்றால் மருத்துவம் சம்பந்தப்பட்ட காரியங்களை நாம் கட்டாயமாக தவிர்க்க வேண்டும் அவசரத்துக்காக நாம மருத்துவத்திற்கு செல்லலாம் ஆனால் எதேச்சையாக இன்னைக்கு நமக்கு லீவா இருக்கே நம்ம போய் ஏதாவது செக்அப் பண்ணுவோம் என்று அன்றைய தினத்தில் நீங்கள் செல்லக்கூடாது ஆடி பதினெட்டாம் பெருக்கு தினத்தன்று உங்களுக்கு அவசரமாக மெடிக்கல் சென்று ஏதாவது மெடிசன் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அல்லது டாக்டரிடம் காட்ட வேண்டும் ஆலோசனை எடுக்க வேண்டும் என்றால் செய்யலாம் ஆனால் அன்றைய தினம் உங்களுக்கு அவசியம் இல்லை என்றால் கண்டிப்பாக இந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு தினத்தன்று நீங்கள் மெடிக்கல் பக்கமே தலை வைத்து படுக்கக்கூடாது அப்படி நீங்கள் மெடிசன் பக்கம் போனாலோ அல்லது டாக்டரிடம் சென்று ஏதாவது ஆலோசனை கேட்க போனாலோ அந்த காரியத்தை நீங்கள் திரும்ப திரும்ப செய்கின்ற மாதிரி தான் வரும் அடுத்ததாக கடன் வாங்குதல் இந்த நாளில் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது நீங்கள் கடன் வாங்கி இருந்தீர்கள் என்றால் அந்த கடனை அடைப்பதற்காக நீங்கள் அவர்களிடம் பணத்தை தரலாம் ஆனால் புதிதாக இந்த நாளில் கடன் கூடாது கடனை அடைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு இன்னும் கடன் இருந்தால் இந்த நாளில் அடைக்கத் தோன்றும் ஆனால் நீங்கள் கடன் வாங்கினீர்கள் என்றால் திரும்ப திரும்ப உங்களை கடன் வாங்க வைக்கும் அதனால்தான் இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கு தினத்தன்று சுப காரியங்கள் எந்த காரியங்களாக இருந்தாலும் நீங்கள் தொடங்கலாம் இதில் தவிர்க்க வேண்டிய காரியங்கள் என்பது மெடிசன் சம்பந்தப்பட்டதும் அடுத்ததாக கடன் வாங்குதல் இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் கட்டாயமாக தவிர்க்க வேண்டும் இப்போ நமது இல்லங்களில் காவேரி தாயை எழுந்தர்ல செய்ய வேண்டிய முறையை பார்ப்போம் இந்த காவேரி தாயை நமது இல்லத்தில் எழுந்தர்ல செய்வதற்காக காப்பர் சொம்பாக எடுத்து கொள்ள வேண்டும் இதற்கு பித்தளை சொம்போ எவர் செல்வர் சொம்போ அல்லது வெள்ளியினால் ஆனதோ கூடவே கூடாது காப்பர் சொம்பு மட்டுமே இதுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த காப்பர் சொம்பை நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு அதில் சுத்தமான தண்ணீரை நிரப்பிக்கொள்ள வேண்டும் நீங்கள் குடிப்பதற்காக வைத்த நீரையோ அல்லது பிஸ்லரி பாட்டில் இந்த மாதிரி ஏதாவது வைத்திருப்பீர்கள் அதிலிருந்து நீங்கள் நிரப்பக்கூடாது உங்களது வீட்டு பைப்பில் இருந்து வருகின்ற நீரை தான் நீங்கள் நிரப்ப வேண்டும் அது உப்பு தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்லை கடல் நீரே தான் இருக்கும் அதனால் உங்களது பைப்பில் இருந்து வருகின்ற நீரையே அந்த கலசத்தில் நிரப்பிக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு உங்களது பூஜை அறையில் ஒரு மனப்பலகையை போட்டு அந்த மனப்பலகையின் மேல் மஞ்சள் நிறம் கொண்ட வஸ்திரத்தை விரிக்க வேண்டும் அதில் கொஞ்சமாக அக்ஷதை சேர்த்து கொள்ள வேண்டும் மஞ்சள் நிறம் கொண்ட வஸ்திரம் இல்லை என்றால் சிகப்பு நிறமோ பச்சை நிறமோ நீங்கள் விரித்து கொள்ளலாம் அதன் மேல் கொஞ்சமாக அக்ஷதையை சேர்த்து இப்போ நீங்க நிரப்பி வைத்திருக்கிற அந்த காப்பர் சொம்பை எடுத்து அக்ஷதையின் மேல் வைக்க வேண்டும் அந்த கலசத்தில் நீங்கள் கொஞ்சமாக பூ சுத்த வேண்டும் மஞ்சள் குங்குமம் எட வேண்டும் ஏனென்றால் காவேரி தாயை உங்களது இல்லத்திற்கு நீங்கள் அழைக்கின்றேன் அதனால் முதலில் மஞ்சள் குங்குமம் எட்டு அதன் பிறகு அந்த சொம்பின் விளிம்பில் பூ கட்ட வேண்டும் அதன் பிறகு அந்த காவேரி நீரில் அதாவது நீங்கள் அந்த சொம்பில் நிரப்பியிருக்கின்ற நீரில் ஒரு ரூபாய் காயினும் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்து கொள்ள வேண்டும் இந்த இரண்டு பொருட்களையும் நீங்கள் சேர்த்து கைகூப்பி காவேரி அம்மா நீ இந்த இடத்தில் எழுந்தருள வேண்டும் என்றால் கண்டிப்பாக அந்த இடத்தில் காவேரி அன்னை எழுந்தருள்வாள் நீங்கள் உங்களது இல்லத்தில் காவேரி தாயை அழைத்தாலும் கங்கையை அழைத்தாலும் காப்பர் சொம்பு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் புனித நீரை உங்களது இல்லத்தில் அழைக்கும் போது நீங்கள் இந்த செப்பு சொம்பை பயன்படுத்தினீர்கள் என்றால் கண்டிப்பாக அந்த இடத்தில் காவேரி தாய் எழுந்தருள்வாள் இப்போ காவேரி தாயை எழுந்தருள செய்த பிறகு காவேரி தாய்க்கு நீங்க தூப தீப ஆராதனை காட்டி நெய்வேத்தியத்தில் கலந்த சாதம் வைத்து காப்பரிசி வைத்து அவள் முன்னாடி நீங்க வெத்தலைப்பாக்கு பழம் பூ ஒரு திருமங்கல்ய சரடு கண்டிப்பாக வைக்க வேண்டும் இதை வைத்த பிறகு உங்களுடைய திருமங்கல்ய சரடை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் உங்களுடைய பழைய சரடை நீங்கள் கழட்டும் போது புதிதாக இருக்கின்ற ஒரு மஞ்சள் கயரை கழுத்தில் போட்டுக்கொண்டு கிழக்கு முகமாக பார்த்து உட்கார்ந்து கொண்டு உங்களுடைய சரடை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் மிகவும் முக்கியமாக நீங்கள் உங்களது இல்லத்தில் திருமங்கல்ய சரடை மாற்றும் போது உங்களது இல்லத்தில் இருப்பவர்கள் யாருமே பார்க்கக்கூடாது எப்போவுமே நம்மளுடைய திருமங்கல்ய சரடை நாம் மாற்றும் போது அது கணவராக இருந்தாலும் சரி மாமியாராக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி அல்லது பெண் குழந்தைகளோ அல்லது மருமகளோ யார் இருந்தாலும் அவர்களுக்கு முன்னாடி நம்மளுடைய திருமங்கலிய சரடை மாற்றும் போது காட்டக்கூடாது புதிதாக கல்யாணமானவர்களாக இருந்தால் பெரியவர்களிடம் ஒரு முறைக்கு இரண்டு முறை கேட்டு எந்த முறையில் மாற்ற வேண்டும் என்று கேட்டு நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் எப்பவுமே சுமங்கலி பெண்கள் தங்களுடைய திருமங்கலிய சரடை மாற்றும் போது அடுத்தவர்கள் பார்க்குமாறு மாற்றிக்கொள்ளக்கூடாது இது மிக மிக முக்கியம் நீங்கள் கிழக்கு முகமாக அமர்ந்து கொண்டு உங்களுடைய திருமங்கல்ய சரடை மாற்றிய பிறகு காவேரி தாயிடம் ஆசிர்வாதம் சொல்லி அவளிடம் நன்றி சொல்லி என்றைக்கும் நான் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் இந்த முறையில்தான் நீங்கள் உங்களது இல்லத்தில் காவேரி தாயை அழைத்து அவள் முன்னாடி நீங்கள் அவளுடைய ஆசீர்வாதத்துடன் சரடை மாற்றிக்கொள்ள வேண்டும் இப்ப நாம இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பதினெட்டாம் பேருக்கு எந்த நாளில் வருகிறது அன்றைய தினத்தில் எந்த நேரத்தில் நம்முடைய திருமங்கல்ய சரடை மாற்றி கொள்ள வேண்டும் என்று பார்க்கலாம் ஆடி மாதத்திற்கு பதினெட்டாம் நாள் ஆங்கில மாதத்திற்கு ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆகஸ்ட் மாதம் மூணாம் தேதி வியாழக்கிழமை தான் இந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு வருகிறது அன்றைய தினத்தில் காலை நேரத்தில் யமகண்டம் இந்த மாதிரி மாறி மாறி வரும் நீங்கள் உங்களுடைய இல்லத்தில் காவேரி தாயை எழுந்தருளச் செய்து திருமங்கலீஸ்வரர் மாற்றிக் கொள்வதற்கான நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் இந்த நிமிடத்தை நீங்கள் தவறவிட்டால் கௌரி நேரத்திலும் நீங்கள் உங்களுடைய இல்லத்தில் திருமங்கல்யேசரடை மாற்றிக்கொள்ளலாம் கௌரி நேரம் மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமையன்று மதியம் பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை இருக்கிறது அதாவது ஆகஸ்ட் மாதத்திற்கு மூன்றாம் தேதி வியாழக்கிழமை மதியம் பனிரெண்டேகால் மணியிலிருந்து ஒன்னேகால் மணிக்குள் இந்த சரடை மாற்றிக்கொண்டு காவேரி தாயின் ஆசிர்வாதத்தை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக் கொள்ள வேண்டும் உங்கள் அனைவருக்கும் ஆடி பதினெட்டாம் பேருக்கு நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கின்றேன் வணக்கம்